வணக்கம். இன்று நம்முடைய மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார ஆலோசகர் திரு வெங்கட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருண். சார், இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய போது எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு, இப்போது வரைக்கும் இந்திய அரசாங்கத்திற்கோ ரிசர்வ் வங்கிக்கோ நிறைய கூடுதலான பணங்களை அச்சடிக்கக்கூடிய திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பொருளாதார ஆலோசகர்கள் வந்து கூடுதலாக பணத்தை வந்து அச்சடிங்கன்னு சொன்னதாகவும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லா எக்கனாமிஸ்ட்டும் வச்ச ஒரு கோரிக்கை தான். உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும். உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா உதய் கோட்டாக் சொல்லியிருக்காரு, எக்ஸ்ட்ராவா அச்சிடணும் அப்படின்னு. இஸ் அ பேங்கர், கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கு, பெரிய குழுமம், கோட்டாக் குழுமம் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னும் ரெண்டு எக்கனாமிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பணம் வச்சிடணும்னு. அவங்க பணம் வச்சிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உள்நாட்டில் வந்து எக்கனாமிக் பயான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்கனாமிக் ரிக்கவரி வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி பாதையில் போக தொடங்கிருச்சு, அதனால எனக்கு வந்து அவசியம் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக நான் பிரிண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி வருது இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பேசிஸில் ஏற்கனவே 7.3% வந்து போன குவார்டருக்கு வந்து ஜிடிபி வந்து விழுந்திருக்கு. இப்போ உள்நாட்டு உற்பத்தியுடைய மொத்த தொகை தான் ஜிடிபிங்கிற ஒரு குறியீடு. அந்த ஜிடிபியே கீழே விழுந்திருக்கும் போது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? உள்நாட்டில் வந்து உற்பத்தி அதிகமாயிருச்சு, உள்நாட்டில் உற்பத்தி பெருகிருச்சு, பொருளாதாரம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது, இதுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா மானிட்டரி சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மானிட்டரி சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களுக்கு வந்து இன்கம் சப்போர்ட் கொடுத்தா போறோம், அந்த இன்கம் சப்போர்ட்டை வந்து கார்பரேட்டுகளும் தொழிற்சாலைகளும் அவங்களே கொடுப்பாங்கன்னு. ரெண்டாவது, நேத்து அறிக்கை பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஃப்ஓட அறிக்கை பார்த்தீங்கன்னா, தே ஹவ் டவுன்கிரேடட் த ஃபோர்காஸ்ட். 12% விழுக்காடு வளர்ச்சி விகிதம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு சொன்ன ஐஎம்எஃப், 9.5 விழுக்காடு தான் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஃபார் 2021-22ங்கிறத டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம கண்ணுக்கு நேராக எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து ரெக்கவரி பாத்தில் போகவே இல்லை. அப்படி ரெக்கவரி பாத்தில் போகாத ஒரு எக்கானமியில் நீங்கள் வந்து நோட் அச்சிடுறதை தவிர வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் இஃப் யூ வாண்ட் டு டைட் ஓவர் த கிரைசிஸ், இந்த பேண்டமிக் மூலமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழிற்சாலைகள் பெரும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான் வழி. இவங்க திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி பணப்புழக்கத்தை நான் அதிகப்படுத்தினா எனக்கு இன்ஃப்ளேஷன் வந்துடும், இது ஒரு பணமதி இதுக்கு போயிடும், இது இது ஒரு மாதிரி பணவீக்கத்துக்கு கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது, உங்கள் எக்கனாமிக் அவுட்புட்டுக்கும் உங்கள் பிரிண்டிங்கும் ஒன்றா இருக்கணும், ஒரு மாதிரி மேட்ச் ஆகணும். இப்போது இதில் வந்து இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டர்கிட்ட பணம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை புது பிஸ்னஸ் தொடங்கியோ வேலைவாய்ப்புகள் வழங்கி வேலைவாய்ப்புகள்லேருந்து வருமானங்களை கூட்டி தனி மனிதன் கையில் வருமானம் போகிற அளவுக்கு செய்கிறதுக்கு கார்பரேட் செக்டர்கிட்ட பணம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து 2019-20 கார்பரேட் வரிகளை குறைச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. பட் வித் ஆல் தட் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த தனி மனித லாபங்கள் இருக்கு பாருங்க. ஏன்னா கார்பரேட், இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, ஆர் அதானி குரூப் எடுத்துக்கோங்க, அதில் இந்த ப்ரமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங்னு ஒன்று இருக்கும், இந்த ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்னு ஒன்று இருக்கும், அது எப்போதுமே வந்து மற்ற பப்ளிக் வச்சுருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த வரிகள், நீங்கள் வரி குறைப்புடைய பலனை அந்த பெருமுதலாளிகள் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களே தவிர, அந்த வரிகள் குறைப்போட பலனை மறுபடியும் ஒரு புது தொழில் தொடங்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பெருமுதலாளிகள் செய்யவே இல்லை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இருக்கிறத வச்சு சேஃப்டியாக வச்சுப்போம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பெருமுதலாளிகள் கார்பரேட் ஓனர்ஸ் அப்படிங்கிறவங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வென் கார்பரேட் இஸ் நாட் வில்லிங், ப்ரைவேட் செக்டர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவாக்க, வியாபாரங்களையும் வணிகங்களையும் அவர்கள் விரிவாக்க வந்து உடன்படலை அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டு தான் வந்து கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். கவர்மெண்ட் கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன காசு வச்சுருக்கிறீங்க? ஒரு காசும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க்கெட் பாரோவிங்க்கு போகணும், ஆர் நீங்கள் வந்து டைரக்ட் பாரோவிங்க்கு போகணும். டைரக்ட் பாரோவிங் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரிசர்வ் பேங்க் வாங்குவான், ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு பணமாக கொடுப்பான், அந்த ஜிசெக்ஸை வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து பேங்க்ஸுக்கு விற்பான், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு விற்பான். இப்போது முதல் பாயிண்ட் ஆஃப் கரன்சி யூசேஜ் எங்கே வருது அப்படின்னா, ஒரு மத்திய அரசு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுது, கடன் பத்திரங்கள் வெளியிடுது,
அப்படின்னு சொன்னா அதை வாங்குவது ரிசர்வ் வங்கி தான். அந்த ரிசர்வ் வங்கி அந்த கடன் பத்திரங்களை வாங்கி பணமாக, அதாவது கரன்சியா வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நீ ஃபர்தரா அச்சிடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி வந்து காசு வரும்? பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்லை, இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கவர் ஆகல, ஜிடிபியோட குரோத் வந்து ஸ்டன்ட் ஆயிருக்கு, இருக்கிற ஜிடிபியோடைய குரோத்தையும் வந்து ஐஎம்எஃப் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கான். இவங்க 14% 14.5% காட்டுறாங்க, ஐஎம்எஃப் ஏற்கனவே 12.5 தான் சொல்லிச்சு. அந்த 12.5 நேற்று ஈவினிங் வந்த ரிப்போர்ட் படி 9:30 விழுக்காடு தான் இது வளரும் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து கேபிட்டல் கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி மணி கிரியேட் பண்ணுவீங்க? இன்ஃப்ளேஷன் வந்துடும், இன்ஃப்ளேஷன் வந்துடும்னு ஒரு காரணமாக காட்டி ஆலோசனைகளை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டதே கிடையாது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழே வந்து உறுதியான ஆதரவோடு 2020-2021 நிதியாண்டினுடைய செகண்ட் ஆஃப்ல நம்ம வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாதையை வந்து நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தளர்வுகளை அறிவிச்சிருக்கிறோம், தற்சார்பு இந்தியா திட்டம் இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம மீட்டு உருவாக்கம் செஞ்சிடலாம், பணம் அச்சரிப்பது அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. இது ஒரு ஓவர் கான்பிடன்ஸா தான் நான் பாக்குறேன். இது ரொம்ப ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ். இது இந்த நிலை மாறும், நீங்க பாருங்க. இந்த இந்த வருஷ முடிவுக்குள்ள இவங்க எக்ஸ்ட்ரா பணம் அச்சிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்னவோ ஒரு பெரிய இவங்க ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுயசார்பு இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்துல 29,00,000 கோடி என்னவோ அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லி 2020 காமெடி பண்ணாங்க. அந்த காமெடி திட்டத்துல வந்து பெருசா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த இமேஜ் பூஸ்டிங்காக தான் இதை பண்றாங்களே தவிர, இது மேலும் 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 வந்து பொருளாதாரத்தை வந்து அதில் பாதாளத்துக்கு தான் கொண்டு தள்ளும். நீட் ஆஃப் த அவர்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும் சிஸ்டம்ல. லிக்விடிட்டி கிரியேட் பண்றதுன்னா என்ன? மக்கள் கையில பணப்புழக்கம் இருக்க வேண்டும். அந்த மக்கள் கையில பணப்புழக்கம் இருக்குங்கன்னா நீங்க முதல்ல வங்கிகள்கிட்ட பணம் கொடுக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட பணம் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட பணம் கொடுத்தா அரசாங்கம் முதலீடு செஞ்சு கேபிட்டல் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரிட்ஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இதெல்லாம் செய்வாங்க. அப்ப செய்யும் போது வேலை வாய்ப்புகள் கூடும். வேலை வாய்ப்புகள் கூடும் போது இன்கம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க. அதன் அது அதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையே இப்போ. யுவர் சிட்டிங் ஆன் அ டிஃபிசிட் பட்ஜெட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேற வழி கிடையாது, நீங்கள் நோட் பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஆத்ம நிர்பர் ப்ராஜெக்ட்னால எல்லாமே நாங்கள் தளர்வுகளை அறிவிச்சிட்டோம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம், அப்படியே வந்து இட் இஸ் அ ரோசி பிக்சர் ஹியர், நாங்கள் வந்து ரெக்கவரி பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது அவங்களே ஏமாத்திக்கிற ஒரு ஒரு கதையாக தான் நான் அதை பார்க்குறேன். இது வந்து இந்த நிலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அருள், இந்த வருட கடைசிக்குள்ள இவங்களே வந்து எக்ஸ்ட்ரா நோட் பிரிண்ட் பண்ணுவாங்க. சார், இப்போ வந்து இருக்கிறது வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சி தான் அப்படின்னு நிறைய பொருளாதார ஆலோசகர்கள் வல்லுநர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பொருளாதார சுணக்க நிலை தான், நம்ம வீழ்ச்சி பாதையை ஒன்று நம்ம நோக்கி நகரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் முரண்படுறீங்களா இல்லை உடன்படுறீங்களா சார்? கண்டிப்பாகவே வந்து அந்த பொருளாதார ஆலோசகர்கள் சொல்கிறது சரி. கரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2019 மூணாவது குவார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது காலாண்டு செப்டம்பர் அக்டோபர் டு டிசம்பர் 2019 இந்த வீழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. அது சுணக்கம் கிடையாது. அதாவது ரெண்டு இருக்கு, சைக்ளிக்கல், அதாவது சைக்ளிக்கல் டிக்ளைன் ஒன்று இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் டிக்ளைன் ஒன்று இருக்கு. இதில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிக்ளைனா சைக்ளிக்கல் டிக்ளைனா? சைக்ளிக்கல் டிக்ளைனா வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல சரியாகிறதுக்கு பேர் தான் சைக்ளிக்கல். அது எல்லா பொருளாதாரத்திலையும் நடக்கும். அது வந்து சைக்ளிக்கல் ரிசிஷன், ஸ்ட்ரக்சுரல் ரிசிஷன் சொல்லுவோம். அந்த சைக்ளிக்கல் ரிசிஷன்ங்கிறது 1 வருஷம் 1.5 வருஷம் அதிகபட்சம் போனால் 2 வருஷத்துல ரெக்கவர் ஆயிடணும், ரைட்டுங்களா? இப்போ வந்து இவங்க 2019 ரெசிஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது சுணக்கம் கிடையாது, வீழ்ச்சி. வீழ்ச்சி ஏற்கனவே 2019 தொட்டாச்சு. அது தொட்டதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப வந்து ரெக்கவரே ஆகலை. இவங்க ஒரு பக்கம் வந்து கரோனா பாதிப்புன்னு சொல்லுவாங்க, பட் அதுக்கு முன்னாடியே பாதிப்பு வந்துருச்சே, இப்போ கரோனாவும் வந்துருச்சு. அப்போ ஆல் தி மோர் ரீசன் டு பிலீவ் தட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் பிரேக் டவுன். இது ஒரு ஸ்ட்ரக்சுரல் ரிசிஷன். இது இந்த பொருளாதார கட்டமைப்பே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பே உடையக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கே தவிர இது சுணக்கம்லாம் கிடையாது. இது வீழ்ச்சி, அப்சல்யூட் வீழ்ச்சி. இதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து ஏன் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது வீழ்ச்சின்னு? அப்போ இதை இதை பத்தி கருத்து சொல்ற ஆலோசகர்கள்லாம் யாரு? அவங்களாம் பொருளாதாரம் தெரியாம வந்தவங்களா? நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னரே வந்து ஹிஸ்டரி படிச்சுட்டு தான் கவர்னரா இருக்கிறாரு. அந்த மாதிரி இல்லையா அவங்கலாம்? அமர்த்தியாசன் ஆகட்டும்,
இல்லை வந்து நீங்கள் அரவிந்த் சுப்ரமணியம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவர் நம்ம ஆஷிஷ் ஆகட்டும், இவங்கெல்லாம் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்காங்க சார். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. டூரிசம் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமானவர் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க இந்த கோவிட் டைமில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சில துறைகள் மட்டும்தான், உதாரணத்துக்கு ஃபார்மா செக்டராக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஐடி போன்றவை தான் இந்த கோவிட் காலகட்டத்திலையும் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெபிளைசேஷன் வந்து அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்தெந்த துறைகள் மேபி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உங்கள் கண்களுக்கு தெரியற மாதிரி பார்க்குறீங்க சார்? ரியல் எஸ்டேட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட், இது வந்து ஓரளவுக்கு மேலும், ஓரளவுக்குன்னா பழைய மார்ஜின்ஸ் எதுவும் இருக்காது, ரொம்ப மார்ஜினல் ரிகவரி காட்டுவாங்க, ரொம்ப மார்ஜினல் ரிகவரி காட்டுவாங்க. அதே மாதிரி ஃபார்மசி அண்ட் மெடிக்கேர், இந்த மெடிக்கல் துறை இருக்கு பார்த்தீங்களா, மருத்துவத்துறை, ஸோ அதை சார்ந்த இண்டஸ்ட்ரிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தொடர்ந்து வந்து இவங்க வந்து அந்த கோவிட் வேக்சின், அதுக்கப்புறம் வேக்சினேஷன், அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ், அதுக்கப்புறம் கோவிட் ட்ரீட்மெண்ட், அது இதுன்ட்டு ஸோ மருத்துவத்துறை ஓரளவுக்கு மேலே வரும். இவங்க சொல்கிற அந்த 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 மீட்சி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் ஸ்டேபிளாக காமிச்சது 2 தடவை பொருளாதாரம் ஜிடிபி விழுந்த போதும் பாசிட்டிவாக நின்னது அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். ஏன்னா உணவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டான், எவ்வளவு மோசமான பொருளாதார நிலைமை இருந்தாலும் உணவு வாங்கி அவன் சாப்பிட்டு தான் ஆனால் அவன் சர்வைவல். அதனால இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் இவங்க கொடுத்தே ஆகணும். கடன் உதவியாக செய்கிறாங்களோ இல்லை நேரடி உதவியாக செய்கிறாங்களோ, கடன் அதை அவங்க செஞ்சே ஆகணும். இந்த விவசாய சட்டங்கள்லாம் திரும்ப போயிடுச்சுன்னா திரும்ப இன்னும் மறுமீட்சிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஃபேஸில் வந்துட்டு இருக்கு, பட் அது இன்னொரு சேலஞ்சும் இருக்குது. இந்த சிப்புன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற அநேக கார்கள் வந்து எலக்ட்ரானிக் டெக்னாலஜியில தான், அந்த சிப் டெக்னாலஜியில தான் ஓடுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணோம்னா கூட வந்து ஆட்டோ இன்ஜின் இம்மொபிலைசர் இருக்கு, அதை நீங்கள் அந்த சிப்பு கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா உங்கள் இன்ஜின் கூட ஸ்டார்ட் ஆகாது. இன்னைக்கு சிப் தட்டுப்பாடு உலகம் ஃபுல்லாக இருக்கு. இது ஒரு பக்கம் எக்கனாமிக் ரிகவரி ஸ்டேஜ் பண்ணாலும் அந்த சிப்பு அவைலபிலிட்டி இல்லாதனால ஆட்டோமொபைல் ரிகவரியோட ஆட்டோமொபைல் செக்டருடைய ரெக்கவரியும் மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி பார்க்க முடியாது. கொஞ்சம் உலகம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் கொஞ்சம் ரிக்கவர் ஆகலாம், பட் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து தாஜ்மஹாலில் பார்க்குறதுக்கு வந்து கொரோனா ரிஸ்க் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சுகாதார நிலைகள் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து இந்த நேரத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க வந்து ஊரை சுற்றி பார்க்கணும், இந்தியாவை சுற்றி பார்க்கணும்னு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கம்மி. ஒரு 1.5-2 வருஷத்துக்கு எல்லா செக்டாரும் அண்டர் பெர்ஃபார்மிங்காக தான் இருக்கும், இல்லை ரொம்ப மாடரேட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். கூறிய செக்டார்கள் அதாவது மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துறை, விவசாயம், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஓரளவுக்கு சிப் அவைலபிலிட்டியை பொறுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உலகம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், ஓரளவுக்கு உள்நாட்டு பயணிகளாவது போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால அது ஓரளவுக்கு இந்த 4 துறைகள் வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஒரு மாடரேட் ரெக்கவரி மோட்ல போகும், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் ஒரு மாடரேட் ரெக்கவரி மோட்ல போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பட் விவசாயம் ஸ்டேபிளாக இருக்கும். கண்டிப்பாக சார், பொருளாதாரம் குறித்த பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி சார்.